ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி ஷெஃப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கேக் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். இந்த கேக்குக்கு அவன் தேவையில்லை, மைதா தேவையில்லை, முட்டை தேவையில்லை, பட்டர் தேவையில்லை. என்னடா எதுவுமே தேவையில்லாமல் கேக் எப்படி செய்ய முடியும்னு கேட்குறீங்களா? எப்படி செய்யறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவை 2 கப்பு, பால் 2 கப்பு, திருகிய தேங்காய் 50 கிராம், சர்க்கரை 2 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு ரவையை நம்ம அளந்து போட்டுக்கணும். அடுத்து 2 கப்பு சர்க்கரையில் 1 கப் சர்க்கரையை மட்டும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து திருகிய தேங்காய் 50 கிராம். பேசிக்காக இதில் வந்து டெசிக்கேட்டட் கோகோனட் தான் ஆட் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெஷ் கோகோனட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டைமில் இப்போது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் பவுடர் போடும்போது நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணதும் 2 கப்பு பாலை இப்போது ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் மிக்சர் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு கேக் மோல்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம நெய் இல்லை பட்டர் கூட தடவிக்கலாம். தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரவையை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை கேக் மோல்டில் ஆட் பண்ணுறோம். இப்போது ஒரு உட்டன் ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பேச்சலா ஏதாவது எடுத்து நம்ம கேக் மிக்சரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக் ஆகி வரும்போது உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். கேக் மிக்சர் நல்லா ஈவன் பண்ண பிறகு நான் கார்னிஷ்க்காக ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட்ஸ்லாம் கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 250-500 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துக்கணும். உப்பை ஆட் பண்ணிட்ட பிறகு 10 நிமிஷம் இதை நல்லா ப்ரீஹீட் பண்ணணும் ஸ்லோ ஃப்ளேமில். பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த டைமில் இந்த உப்பு மேலே ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேக் மோல டைரெக்டாக வைக்கும் போது அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு ஸ்டாண்டு நம்ம வச்சிடும். அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூட வேண்டியது தான். ஒரு 40 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் பேக் பண்ணும்பொழுது இதை அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது. திறந்து பார்த்தீங்கன்னா இதோடய ஹீட்லாம் வெளியே போயிடும். ஸோ குக் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் கரெக்டாக 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாலே இது சூப்பராக குக் ஆகிடும். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கத்தியை வச்சு செக் பண்ணி பார்க்குறேன் குக் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. குக் ஆகலைனா இதிலேருந்து நம்ம கேக் மிக்சர் ஒட்டின்னு வரும். ஸோ ஒட்டாமல் இருக்கும்போது தெரிஞ்சிடும் நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ இந்த டைம்லேயே நான் கேக்கை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கேக் இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து சுகர் சிரப் தான் ஆட் பண்ணணும். இப்போ சுகர் சிரப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர் ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு 2 கப்பு எடுத்திருந்தோம்ல, ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணிட்டோம். இப்போ 1 கப் ஆட் பண்ணுறோம். அடுத்து 1 கப் தண்ணி. இது ரெண்டும் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் சிரப்பில் இப்போ 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம எந்த ஒரு ஸ்வீட் ப்ரிப்பரேஷன் செஞ்சாலும் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சுகர் சிரப்பை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேக், அதில் ஆட் பண்ணுறோம். இந்த சுகர் சிரப் வந்து ஒரு எந்த கன்சிஸ்டன்சி அளவுக்குலாம் நம்ம குக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சுகர் மெல்ட் ஆனாலும் அந்த ஹீட்லேயே இந்த சுகர் சிரப்பை நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க கேக்கில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஸோ சுகர் சிரப் ஆட் பண்ணதும் ஒரு 2-3 மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க. அந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் கேக் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போது நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி எடுத்தோன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே தான் இருக்குது பாருங்கள் கேக்கு, நல்லா சாஃப்டாக நம்ம இதை சுகர் சிரப் போட்ட உடனே எவ்வளோ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே தனியாக கேண்டுன்னு வருது. பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கேக்கு. சுகர் பேலன்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கேக்கும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.